பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஆமா
தெரியாது
ஜாக்கிரதையா பாத்துங்க. நம்ம எத்தை விட்டு திருட்டு போன நெக்லஸ் இந்த பைய திருடி இருக்கான் சார். வார்வாடி கடையில விலை பேசிட்டு இருந்தப்ப மாட்டிக்கிட்டான். उम्मीदे அனாதையா அந்த வயசுல நாங்க வேலை செஞ்சு படிக்க முடியுமா? அதுக்காக திருட்டு வேலையா செய்யறது? ஒரு வேலையா? எனக்கே எவ்வளவு அசிங்கமா இருக்குது சார். வழக்கம் போல ஒரு வாரம் பட்டினி பசி வயித்த கிள்ளிச்சு. நாலு பேர் சாப்பிட்ற பக்கத்துல போய் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த சாப்பாடு எடுத்தான். அங்கேயே பிடிச்சி வச்சு விட்டாங்க சார். அவங்களுக்கு தெரியாம அதே சோறு எடுக்கிறான். ஒரு பயம் ஒண்ணும் பண்ணல. அந்த பழக்கம் அப்படி பிடிச்சதுதான். அப்புறம் விடல. இந்த வழக்கம் எல்லாம் தேவையில்லை. கெட் அவுட் சார். நான் சொல்ல வந்தது சொல்லிட்டு அப்புறம் நான் ஏன் சார் இங்க இருக்க போறேன்? நீங்க இன்னும் எங்க அக்காவை திருடின்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. मनसार நீங்க யாரா? ஏய் மரக்கலவ கொண்டியா? சித்தி மனுஷனுக்கு அந்தஸ் மாத்திரம் வர கூடாதுப்பா. உங்களை நீங்க யாருன்னு தெரியல. நான் மறந்துட்டேன். சாரி நீ என்ன மறந்துட்ட? ஆனா உன்ன ஞாபகம் வச்சிருக்கேன். உடச்சனா. கார் உண்டா? ஹெரால் வாங்கியா? வெரி குட். வா நீ ப்ளிமத் வாங்கணும். நீ எவ்வளவு கேளு பொசிஷன்ல மேல போறியா அவ்வளவு கூட எனக்கு சந்தோஷம். வீட்ல யார் இருக்காங்க? என் வைஃப் இருக்கா? ஹே கல்யாணம் ஆயிச்சா? பத்திரிக்கை அனுப்ப நான் வந்திரேன் பயந்துட்டியா? சவரே என்ன மறந்தா பரவாயில்லை. இட்ஸ் ஆல் ரைட். ஆனா வீட மறந்துறாத. நீங்க யாருன்னு சொன்னா பரவாயில்லை. பதினஞ்சு வருஷத்துக்காக உடனே சொல்ல சொல்றியா? பாவி தலையெல்லாம் இருக்கு. நான் கொஞ்சம் அவசரமா லாயர பாக்கணும். போங்கப்பா நான் உனக்கு எடுக்கல. அது வரைக்கும் கார்ல உட்காரு. இது வந்துரு. உன் கார்லயா? வேணா வேணா. நீயே என்ன பாத்து யாருன்னு கேட்ட உன் டிரைவர் சே இறங்க கீழன்ற போற. நானு ஏ டிரைவர் நான் பாத்துக்கிறேன். மேல போய் சீக்கிரம் வந்துரு. நான் கார்ல இருக்கு. ஒருவேளை கூட பிடிச்சிருப்பானோ? இது இருக்கும். டிரைவர் தானே நீ? ஆமா சார். சாமானிய சரியா சம்பளம் தரானா? தவாரு உன்ன பொறுத்த வரைக்கும் தான் ஒரு முதலாளி. எனக்கு ரொம்ப சாதாரணம். எத்தனை உரம் வாங்கிருக்கா தெரியுமா? வண்டி அர்ஜென்டா போனா சுரங்கம் நான் லிப்ட் தரேன். ஆமாங்க நான் அர்ஜென்டா வீட்டுக்கு போறேன். நிறுத்தாம போயிட்டாங்க. பாத்துட்டே இருந்தேன்.
என்ன கூச்ச பண்றீங்களா? முன்ன பின்ன தெரியாதவளோட இப்படி போறதுன்னு பாக்குறீங்களா? வேணா நீங்க இறங்கிட்டு வண்டி அனுப்புங்க, அது வரைக்கும் நான் நிக்கிறேன். இல்லங்க, அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. நீங்க பின்னால உட்காருங்க. கேட்டு தூங்கப்பா. புடிச்சிருக்குங்கிறதுக்காக பேசிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது. நான் வரேன், நான் வரேங்க. சார், நீங்களா? நகதானே? ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கொஞ்சம் இருங்க சார், இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும் சார். நிறைய வாங்க சார், பேசுங்க. வாங்க வாங்க. அயோக்கிய பயல, நான் இல்லாத போது என் பொண்ணுகிட்ட உனக்கன்னடா பேசி. சார், கொஞ்சம் மரியாதை பேசுங்க சார். என் வீட்டுல உனக்கன்னா மரியாதை? சார், நான் வந்து உங்க மகளை காதலிக்கிறியா? மகளே, எந்திரிங்க. உடனே கட்ட வேண்டியதானே, அப்பதானே கும்பல் சேரும். இத பாருங்க, உங்களை பார்த்தா
நல்ல பெரிய மனசுட்டு பிள்ளை மாதிரி தெரியுது. நீங்க போட்டுக்கிற டிரஸ்க்கு நீங்க செய்யற வேலைக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லை. உபதேசம் கேட்டா உங்கட்டடா கலாட்டா பண்ண போறீங்களா இல்லையா? நான் ஜெயில் போறங்க கலாட்டா பண்ணுங்க. இத பாருங்க இந்த பை போனா இந்த மாதிரி 10 பை என்னால வாங்க முடியும். ஆனா உங்கள மாதிரி ஆளுங்க திருட்டு வேலை செய்ய கூடாதுங்க. டாக்ஸி டாக்ஸி. ஐயோ இந்த மாதிரி டிரஸ் अयोक्यन ஐயோ பாவம் எத்தனை நாள் பட்டினி கிடந்தி எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க ஏமா நீ என்ன சோஷியல் வர்க்கரா இல்லையே இல்ல புத்திர பரம்பரை சேர்ந்தவங்களா அவருக்கு ஞானோதயம் மரத்தடியில வந்தது உங்களுக்கு என்னமா ஞானோதயம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்குது இத பாரு உன்னையும் ஒன்றசையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு இனிமே இந்த திருட்டு வேலை எல்லாம் செய்யாது என்ன இதுல 2 ரூபாய் இருக்கு இத கொண்டு போய் நல்லா சாப்பிடு அவரே ஐயோ சீ பிச்சர் கவச்சிட்டாங்களே நல்ல அட்ரஸ் சொல்ல தெரியுமா உபதேசம் பண்றாங்க காக்கா பரிதாப பண்றாங்க சரி போகுடா போறக்க இப்படி விட்டு போனா வெளியமோ இந்த கத்துவான இந்த கண்ணு சேகரிச்சிடுவேன் இது ஜோ இன்னைக்கு கடைசி நாளே இன்னைக்கு என்ன ஆகுது தெரியலையே சேபர் 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 கரெ சேபர் குடியா இன்னும் போகறா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மோசியில் பேப்பர் படித்து வியாபாரி ஏமாத்தியவருக்கு 3 நாள் ஜெயில் சீ இவ்வளவுதானா பாத்தியா வெடியே சரி சரி காசு இருங்க சார் காசு இல்ல ரெடியா காசு காசு இல்லையா என்ன காசுடா என்னடா காசுலாம் ஓசில படுத்தா ஜெயில போடுவாங்க பேப்பர்ல போடுறானே ஜெயில போடுனயா நீ போலீஸ் கூப்பிடுயா போலீஸ்டா ரவணியா போலீஸ் பெரியனா ரவணியா போலீஸ் ஆகணும் அன்னைக்கு ஜெயில போனயா இல்லன்னா பிரேன கல்யாணமே இல்லையா உன் முந்தி கல்யாணம் ஆனே ஏடா ஏடா அடிக்கறியா அடிக்கறியா ஐயோ அடிக்கறியா போலீஸ் போலீஸ் ஐயோ ஐயோ அப்பா ஹே உடம்புல ஒரு பக்கமும் கை வைக்க முடியலையே ஜெயிலுக்கு போறன்னு புறப்பட்டேன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவாங்க போல இருக்கு என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நல்ல புத்தி அக்கா அன்னிக்கே சொன்னா உனக்கு இந்த தொழில் வேண்டாம்டா விட்டுறான்னு அப்ப தெரியல இப்போ உணர்ந்துட்டேன் கொங்க இப்படி வாமா இவ்வளவு நகையில போட்டு நீ வாட்டி தைரியமா திருடு வரா தெரியா எவனா திருடிட்டானா இந்த பாரு நேத்து வந்திருந்தானா நானே திருடி இருப்பேன் இதெல்லாம் கழட்டி தர்றேன் கையில மூடி எடுத்துட்டு பத்திரமா வீட்டு போயிடுமா வெளியே வரதுன்னா யாராவது பெரியவங்களோட வா अयोध्या कलेक्टर कई पाता